அனைவருக்கும் வணக்கம் இக்காணொலியில் நாம் காண இருப்பது வகுப்பு ஐந்து பருவம் ஒன்று பகுதி கவிதை பட்டிமன்றம் இந்த பாடத்தோட வினாவிடை பயிற்சியை தான் இந்த பகுதியில் பார்க்க போறோம் பக்கம் எட்டு மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுது முதல் வினா நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இதுல சரியான விடை இ குரில் ஈ நன்மை கூட்டல் தமிழ் நற்றமை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ் இரண்டாவது வினா உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் கீழே நான்கு விடைகள் கொடுத்திருக்காங்க அ வானம் ஆ அண்டம் செகம் ஈ அகிலம் இதுல உலகம் என்னும் சொல்லை குறிக்காத சொல் அ வானம் டேஷ்ல எழுதிக்கோங்க அ வானம் மூன்றாவது வினா அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் நெடில் ஆ அறிவாயுதம் நெடில் ஆ அறிவாயுதம் டேஷ்ல எழுதிக்கணும் அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம் ஆ நெடில் அடுத்து வினா நான்காவது வினா புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல் டேஷ் இதுல நான்கு விடைகள் அ இகழ் ஆ மகிழ் இ திகழ் புகழ் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் என்ன வரும் இகழ் தான் வரும் இல்லையா ஆ இகழ் விடை டேஷ்ல எழுதிக்குங்க இகழ் ஐந்து வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் டேஷ் இதுல நான்கு விடைகள் கொடுத்திருக்காங்க இருள் வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் எது வரும்னா இ நெடில் ஈ இருள் டேஷ்ல இருள் எழுதிக்குங்க அடுத்து ஆ பயிற்சி கீழ்க்காணும் சொற்களை பிரித்து எழுதுக ஆ செந்தமிழ் செந்தமிழ் பிரித்து எழுதும்போது செம்மை கூட்டல் தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் அடுத்து ஆ கவியரங்கம் கவிதை கூட்டல் அரங்கம் கவியரங்கத்தை பிரித்து எழுதுனா கவிதை கூட்டல் அரங்கம் இ பயிற்சி வினாக்களுக்கு விடையளிக்க முதல் வினா அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடு விடை அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை அப்துல் கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் இவர்களை குறிப்பிடுகிறார் அறிவால் உயர்ந்தவர்களாக அப்துல் கலாம் தாமஸ் ஆல்வா எடிசன் இவர்களை குறிப்பிடுகின்றார் வினா இரண்டு பண்பால் சிறந்தவர்களாக மதியோலி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார் புத்தர் வள்ளுவர் பண்பால் உயர்ந்தவர்கள் என மதியொலி குறிப்பிடுகிறார் புத்தர் வள்ளுவர் பண்பால் உயர்ந்தவர்கள் என மதியோலி குறிப்பிடு வினா மூன்று உயிர்காக்கும் நிலிக்கணியை யார் யாருக்கு கொடுத்தார் உயிர் காக்கும் நிலிக்கணியை யார் யாருக்கு கொடுத்தார் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தான் நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக நான்காவது நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் நடுவர் என்ன தீர்ப்பு சொன்னாருன்னு நம்ம சொந்த நடைய இந்த பட்டிமன்றத்தை படிச்சோம் இல்லையா நம்மளோட சொந்த நடையில சொல்லணும் நம்மோட முகத்துல எந்த கண் முக்கியம் கேட்டா நம்மளால எதுன்னு சொல்ல முடியாது இல்லையா கண்கள் இரு வழியும் நமக்கு முக்கியம் அது போன்று பண்பும் நமக்கு முக்கியமானது அடுத்து வினா ஐம்பொறிகளுள் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற நான்கையும் எழுது முதல்ல கண் கொடுத்திருக்காங்க மற்ற நான்கு கண்ணுக்கு அடுத்து காது மூக்கு வாய் மெய் கண்ணுக்கு அடுத்து காது மூக்கு வாய் மெய் டேஷ்ல எழுதிக்குங்க அடுத்து வினா ஆறு தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக தமிழை சிறப்பிக்கும் வார்த்தைகள் என்னென்ன நீங்களே பாடத்திலிருந்து அடிக்கோடு செந்தமிழ் செம்மொழி முத்தமிழ் நற்றமிழ் தேன் தமிழ் இவையெல்லாம் தமிழை சிறப்பிக்கும் பெயர்கள் நன்றி வணக்கம்